வணக்கம், நான் மீனாட்சி அம்மா பேசுகிறேன். வாழ்க்கை வருவதும் வருவது இரண்டுங்கிற தலைப்பில் நான் பேசுகிறேன். ஒன்று, வருவதும் போவதும் இரண்டு, அது இன்பமும் துன்பமும். இன்பம் வரும்போது நம்ம எப்போதும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறோம். கஷ்டம் துன்பம் வரும்போது அதை வந்து நம்ம துவண்டு போயிடுறோம். அதனால் இரண்டையுமே நம்ம சமமாக நினச்சி வாழ்கிறதே வாழ்க்கை. ரெண்டாவது, வந்தால் போகாதது இரண்டு, புகழும் பழியும். அதாவது புகழ் வந்தால் நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம். பழியை வந்து நம்ம பழிச்சொல் வராத அளவுக்கு நடந்து கொள்வது சிறப்பு. மூணாவது, போனால் வராது இரண்டு, மானமும் உயிரும். அதாவது உயிர் வந்து இயற்கையிலேயே நம்மளுக்கு மரணம்ங்கிறது நிச்சயம். அதே சமயத்தில் மானம்ங்கிறத வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எதை எதை எப்படி செஞ்சுக்கிறனோ எச்சரிக்கையாக இருந்து அந்த மானத்தை காப்பாற்றணும். தானாக வருவது ரெண்டு, இளமையும் முதுமையும். அதாவது முதுமை வந்து இயற்கையில் வர்றது. அந்த இளமையிலேயே நம்ம பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து வாழ பழகிக்கிறது சிறப்பு. நம்முடன் வருவது இரண்டு, பாவமும் புண்ணியமும். அந்த பாவ காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, புண்ணிய காரியங்களை செய்கிறது நல்லது. அடக்க முடியாதது ஆசை, அதாவது துக்கமும் ஆசையும். துக்கத்தை வந்து அடக்க முடியாது, ஆசையை வந்து பல சூழ்நிலையில் தகுந்தபடி அதை அடக்கிக்கலாம், அது சிறப்பு. அழிவை தருவது வந்து பொறாமையும் கோபமும். இந்த இரண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. நன்றி.